ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு சின்ன குட்டி ஸ்டோரிஸ் சேனலுங்க. இன்றைய தினம் பிப்ரவரி 13 ஞாயிற்றுக்கிழமை. இன்றைக்கி தினமலர் வாரமலருடன் வந்திருக்கின்ற குறுக்கெழுத்து புதிரை போடுறதுக்கு அப்படியே திரும்பவும் பீச்சுக்கு வந்துட்டேன். போன வாரம் வந்திருந்தேன், இந்த வாரமும் சரி பீச்சுக்கு போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணி வந்தாச்சு. வருங்க காலையிலேயே நிறைய பேர் இன்னும் பீச்சில் எப்போவுமே வந்துட்டாங்க. நிறைய ஜனங்கள், நிறைய பேர் எக்ஸசைஸ்லாம் பண்ணிகிட்ருக்குறாங்க, அப்படியே காற்று வாங்கிட்டு என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. நம்மளும் அப்படியே இந்த பீச்சை பார்த்துக்கிட்டே நம்மோட குறுக்கெழுத்து புத்திற்கான விடைகளை பார்த்துடலாம் வாங்க. வாங்க முதல் கேள்வி பார்க்கலாம். இதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸுகளை பார்த்துட்டு கீழே போஸ்ட் பண்ணுங்கள். வாங்க முதல் கேள்வி பார்க்கலாம். இடமிருந்து வளம் தமிழ் திரையுலகின் மூத்த கலைஞர்களுக்கு தமிழக அரசு வழங்கும் விருது என்ன விருது? அது கலைமாமணி இல்லையா? நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். கலை மாமணி, கலைமாமணி விருது. ஒன்று மேலிருந்து கீழ், ஒன்று மேலிருந்து கீழ் வந்து மோதிரம் தூய தமிழில். மோதிரத்துக்கு என்னது இன்னொரு வார்த்தை? கனையாளி. கனையாளி, சரியா? அடுத்தது வந்து ஒன்பது வளம் இருந்த இடம். ஒன்பது வளம் இருந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா, சரிங்க, ஸ்நேகிதி அல்லது நண்பி. ஸ்நேகிதி அல்லது நண்பி லீயில் முடியும். என்னது அது? தோழி, தோழி. அடுத்தது வந்து இது பார்த்துடலாம். ரெண்டு மேலிருந்து கீழ், ரெண்டு மேலிருந்து கீழ் பார்த்தீங்கன்னா, ஓகே, நமக்கு கிடைக்கும் விருதை அதன் மதிப்பு தரம் வைத்து டேஸ் என்று நினைக்கக்கூடாது. விருது அதோட மதிப்பு தரம் வைத்து என்னென்னு நினைக்கக்கூடாது? மே இருக்குது, மட்டம், இட்டயம் சரியாக இருக்குமா? மட்டம் என்று நினைக்கக்கூடாது. சரி, அப்படியே ஏழு வளம் இருந்த இடம் பார்த்துடலாம். இது ஏழு வளம் இருந்த இடம் வந்து உலக அழகியாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தலையில் இது சூட்டப்படும். என்னது? மகுடம் இருக்கும், எல்லாம் கிரீடம், ரெண்டுமே பொருந்தி வரும், மகுடம் கிரீடம்னு. இது வந்து ஏழு மேலிருந்து கீழ் பார்த்து தெரிஞ்சிடும். ஏழு மேலிருந்து கீழ் வந்து பார்த்தீங்கன்னா, தங்களுக்கு பிடித்த பிரபலங்களிடம் ஆட்டோ டேஸ் வாங்க விரும்பாத ரசிகர்கள் உண்டா? பிரபலங்களிடம் ஆட்டோ என்ன வாங்குவாங்க? கிராஃப் வாங்குவாங்க இல்லையா? கீ, ர, இஃப், ஆட்டோகிராஃப். அப்போ இது கீனா ஏழு வளம் இருந்த இடம். என்னது? உலக அழகியாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தலையில் இது சூட்டப்படும். எது? கிரீடம் இல்லையா? மகுடம் இல்லை. போங்க விடை வந்து. சரி, அப்படியே மூன்று இடமிருந்து வளம் பார்த்துடலாம். மூன்று இடமிருந்து வளம் உலக அளவில் திரைப்படங்களுக்கு அளிக்கப்படும் உயரிய விருது. என்ன விருது உலக அளவில் வந்து? ஆஸ்கர் விருது இல்லையா? ஆ எஸ் க இர், ஆஸ்கர் விருது. அப்போது மூன்று மேலிருந்து கீழ், மூன்று மேலிருந்து கீழ் வந்து எனது மூன்று, மூன்று மேலிருந்து கீழ் வந்து இல்லை எதிர்சொல். இல்லைக்கு எதிர்சொல் என்னது? ஆம். இல்லைக்கு எதிர்சொல் வந்து ஆம். அப்படியே வந்து ஆறு வளம் இருந்த இடம் பார்த்துடலாம். ஆறு வளம் இருந்த இடம் வந்து தடுமாற்றம் அல்லது நிலை இல்லாத உள்ளம். சரி, நம்ம மற்றதை முடிச்சுட்டு வந்துடலாம். அதுக்கு ஆறு, இது வந்து எட்டு கீழிருந்து மேல். எட்டு கீழிருந்து மேல் வந்து இந்த நவீன முறையில் வலி இல்லாமல் அறுவை சிகிச்சை செய்யப்படும். என்னது அது? இருள முடியுது, லேப்ரோஸ்கோபி சொல்லலாம், லேசர் சொல்லலாமா? லேசர், லேசர் முறையில் வலி இல்லாமல் அறுவை சிகிச்சை செய்யப்படும். சரி, அப்படியே வந்து இதுக்கு வாங்க. ஆறு வளம் இருந்த இடம், இப்போ திரும்ப வரலாம். தடுமாற்றம் அல்லது நிலை இல்லாத உள்ளம், இது என்னது? சபலம் அப்படின்னு நினைக்கிறேன், சலனம். இது வந்து ஐந்து மேலிருந்து கீழே பார்த்துடலாம். ஐந்து மேலிருந்து கீழ் வந்து ஒரு விளையாட்டு, மூன்று எழுத்து விளையாட்டு, டீல முடியுது. என்னது? கா இருக்கு, கபடி. சரி, நாலு மேலிருந்து கீழ் பார்த்துடலாம். நாலு மேலிருந்து கீழ் வந்து சேரி ஆங்கிலத்தில், சேரிக்கு ஆங்கிலத்தில் என்னது? ஸ்லம், இஸ் ல யம்.
ஸோ இங்கே விடை தானவே பொருந்தி வந்துருச்சு. ஆறு வளம் இருந்த இடம், ஆறு வளம் இருந்த இடம் வந்து தடுமாற்றம் அல்லது நிலையில்லாத உள்ளம் வந்து சபலம். சரைட். பனிரெண்டு வளம் இருந்த இடம், பனிரெண்டு வளம் இருந்த இடம் வந்து இந்திய அளவில் திரைப்பட கலைஞர்களுக்கு வழங்கப்படும் உயரிய விருது ஒன்று, டேஸ் பால்கே விருது. சென்ற ஆண்டு ரஜினிகாந்த் பெற்றார். இது வந்து தாதா சாஹேப் பால்கே விருது. தாதா சாஹேப் பால்கே விருது. சரி, இப்போ வந்து பதினொன்று கீழிருந்து மேல் பார்த்துடலாம். பதினொன்று கீழிருந்து மேல் வந்து காகிதம், காகிதம்க்கு வந்து தாள். பனிரெண்டு மேலிருந்து கீழே இருக்குதா பார்க்கலாம். பன்னிரெண்டு மேலிருந்து கீழே, பதினாலு கீழிருந்து மேல் பார்த்துடலாம். பதினாலு கீழிருந்து மேல் வந்து உயர் ரக பருப்பு வகை ஒன்று, உயர் ரக பருப்பு வகை ஒன்று. பதினாலு என்னது அது? தாள முடியும். உயர் ரக பருப்பு வகை பிஸ்தா, பிஸ்தா, பிஸ்தா. பதினாலு வளம் இருந்த இடம், பதினாலு வளம் இருந்த இடம் வந்து சென்னையில் உள்ள கோளரங்கம் இவர் பெயரில் அழைக்கப்படுகிறது. யார் பேரில் அழைக்கிறாங்க? சென்னையில் இருக்கிற கோளரங்கம் பேர் வந்து பிர்லா கோளரங்கம். அது பிர்லா, பிர்லா கோளரங்கம். சரி, பதினாறு கீழிருந்து மேல், பதினாறு கீழிருந்து மேல் வந்து குஜராத் மாநிலத்தில் சிங்கங்களுக்கான தேசிய பூங்கா அமைந்துள்ள இடம். இந்தியாவிலே சிங்கம் இங்கே மட்டும்தான் அங்கே இருக்குது, குஜராத்தில். இது என்ன இடம்? இது வந்து கிர். சரி, அப்படியே இங்கே வந்துடலாமா? பதிமூன்று இடமிருந்து வளம், பதிமூன்று இடமிருந்து வளம் வந்து இசைத்துறையின் உயர்ந்த கிராமி விருதுகளை வழங்கும் நாடு. இது வந்து அமெரிக்கா. அமெரிக்கா. பத்து மேலிருந்து கீழ், பத்து மேலிருந்து கீழ் வந்து எளிதில் கிடைக்காதது. என்னது அது? எளிதில் கிடைக்காதது அரிது, அரிது. சரி, அப்படியே இங்கே வந்துடலாம். பதினைந்து வளம் இருந்த இடம், பதினைந்து வளம் இருந்த இடம் வந்து இந்தியாவில் வழங்கப்படும் உயரிய விருதுகளில் இதுவும் ஒன்று. நாலு எழுத்தில் இருக்கிறது, பத்மஸ்ரீ, பத்மபூஷன், பத்மவிபூஷன். இது பத்மஸ்ரீ வரும்னு நினைக்கிறேன். பத்மஸ்ரீ நாலு எழுத்து இருக்கிறதுனால. பத்மஸ்ரீ விருது. இருபத்தி ஒன்று கீழிருந்து மேல் பார்த்துடலாம். இருபத்தி ஒன்று கீழிருந்து மேல் வந்து சிறந்த எழுத்தாளர்களுக்கு இந்தியாவில் வழங்கப்படும் விருது ஒன்று, சிறந்த எழுத்தாளர்களுக்கு வழங்கப்படும் விருது. இன்னொன்று கொடுத்துருக்காங்க, டேஸ் அகாடமி. சிறந்த எழுத்தாளர்களுக்கு வழங்கப்படும் விருது ஒன்று, டேஸ் அகாடமி, சாகித்ய அகாடமி விருது. இது சாகித்ய அகாடமி விருது. சரி, பத்தொன்பது மேலிருந்து கீழ், பழங்கால நாணய முறை ஒன்று. இது என்னென்னு வரலாம். இருபத்தி ரெண்டு பார்த்துலாம். இருபத்தி ரெண்டு வளம் இருந்த இடம், இருபத்தி ரெண்டு வளம் இருந்த இடம் வந்து சிறந்த விளையாட்டு பயிற்சிகளுக்கு, பயிற்சியாளர்களுக்கு இந்தியாவில் வழங்கப்படும் விருது. சிறந்த விளையாட்டு பயிற்சியாளர்களுக்கு இந்தியாவில் துரோணாச்சாரியார் விருது வந்து கொடுக்குறாங்க. துரோணாச்சாரியார் விருது. பத்தொன்பது மேலிருந்து கீழ், திரும்ப இதுக்கு வரலாம். பத்தொன்பது மேலிருந்து கீழ் பார்த்தீங்கன்னா வந்து பழங்கால நாணய முறை ஒன்று. நாலு முடியுது. என்னது அது? அணா, அணா நாணயம் வந்து வச்சுருந்தாங்க முன்னாடி, இப்போ கிடையாது, அது முடிஞ்சிருச்சு. இருபத்தி ரெண்டு கீழிருந்து மேல், இருபத்தி ரெண்டு கீழிருந்து மேல் வந்து டேஸ் பாரம் படத்தில் சிறப்பாக நடித்ததற்காக ஊர்வசி விருது பெற்றார் நடிகை சாரதா. என்ன பாரம்? துலாபாரம். அது அந்த படம் துலாபாரம். பதினெட்டு மேலிருந்து கீழ், பதினெட்டு மேலிருந்து கீழ் வந்து ஆங்கிலேயர்கள் நம் நாட்டை ஆண்டபோது கொடுக்கப்பட்ட பட்டம் ஒன்று. இது என்னது? சர் பட்டம். இரு ரெண்டு எழுத்து இருக்குல்ல, சர் பட்டம். பதினேழு இடமிருந்து வளம், பதினேழு இடமிருந்து வளம் வந்து வசதி குறைவை பற்றிய புலம்பல், டேஸ் பாட்டு. சேல முடியுது. என்னது? பஞ்ச பாட்டு. இருபது கீழிருந்து மேல், இருபது கீழிருந்து மேல் வந்து ஓகே, சாதனை புரிந்த விஞ்ஞானி, எழுத்தாளர், சமூக சிந்தனையாளர் போன்றோருக்கு
ஆண்டுதோறும் கொடுக்கப்படும் உலகளாவிய உயர்ந்த விருது ஒன்று. என்ன விருது அது? நோபல் பிரைஸ் இல்லையா? நோபல் பரிசு. நோபல் இருங்க, எல்லா கட்டங்களையும் நிரப்பியாச்சான்னு பார்த்துடலாம். ஒரு வாட்டி நிரப்பியாச்சுன்னு நினைக்கிறேன். நான் வந்து கேள்வி பதில் வந்து வேகமாக ஒரு வாட்டி சொல்லிடுறேன், எல்லோரும் சரி பார்த்துக்கலாம். இடமிருந்து வளம். தமிழ் திரையுலகின் மூத்த கலைஞர்களுக்கு தமிழக அரசு வழங்கும் விருது கலைமாமணி. மூன்று, இடமிருந்து வளம் உலக அளவில் திரைப்படங்களுக்கு அளிக்கப்படும் உயரிய விருது ஆஸ்கர். இசைத்துறையின் உயர்ந்த கிராமி 13 இது. இடமிருந்து வளம் இசைத்துறையின் உயர்ந்த கிராமி விருதுகளை வழங்கும் நாடு அமெரிக்கா. 17, வசதி குறைவை பற்றிய புலம்பல் டேஷ்பாட்டு பஞ்சப்பாட்டு. வளம் இருந்த இடம் 6, தடுமாற்றம் அல்லது நிலையில்லாத உள்ளம் சபலம். 7, உலக அழகியாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தலையில் இது சூட்டப்படும் கிரீடம். சிநேகிதி அல்லது நண்பி தோழி இது வந்து 9 வளமிருந்த இடம். 12, வளமிருந்த இடம் இந்திய அளவில் திரைப்பட கலைஞர்களுக்கு வழங்கப்படும் உயரிய விருது ஒன்று டேஸ் பால்கே விருது. சென்ற ஆண்டு ரஜினிகாந்த் பெற்றார். இது வந்து தாதா சாஹேப் பால்கே விருது, தாதா சாஹேப். 14, சென்னையில் உள்ள கோளரங்கம் இவர் பெயரில் அழைக்கப்படுகிறது, பிர்லா. அடுத்தது வந்து 15, வளமிருந்த இடம் இந்தியாவில் வழங்கப்படும் உயரிய விருதுகளில் இதுவும் ஒன்று, இது வந்து பத்மஸ்ரீ. 22, சிறந்த விளையாட்டு பயிற்சியாளர்களுக்கு இந்தியாவில் வழங்கப்படும் விருது துரோணாச்சாரியார். இது 22. மேலிருந்து கீழ் மோதிரம் 1 கனையாளி. அடுத்தது வந்து 2, மேலிருந்து கீழ் நமக்கு கிடைக்கும் இருந்தே அதன் மதிப்பு தரம் வைத்து டேஸ் என்று நினைக்கக்கூடாது, மட்டம் என்று நினைக்கக்கூடாது. அடுத்தது 3, இல்லை எதிர் சொல் ஆம். 4, சேரி ஆங்கிலத்தில் ஸ்லம். 5, ஒரு விளையாட்டு டேஸ் டி கபடி. 7, மேலிருந்து கீழ் தங்களுக்கு பிடித்த பிரபலங்களிடம் இருந்து ஆட்டோகிராஃப் வாங்க விரும்பாத ரசிகர்கள் உண்டா, ஆங்கில சொல் இது ஆட்டோகிராஃப். 10, எளிதில் கிடைக்காதது அரிது. 18, மேலிருந்து கீழ் ஆங்கிலேயர்கள் நம் நாட்டை ஆண்டபோது கொடுத்த பட்டம் வந்து சர்பட்டம். 19, பழங்கால நாணய முறை ஆனா. கீழிருந்து மேல் 8, இந்த நவீன முறையில் வலி இல்லாமல் அறுவை சிகிச்சை செய்யப்படுகிறது லேசர். 11, காகிதம் தாள். 14, உயர் ரக பருப்பு வகை 1 பிஸ்தா. 16, குஜராத் மாநிலத்தில் சிங்கங்களுக்கான தேசிய பூங்கா அமைந்துள்ள இடம் கிர். கீழிருந்து மேல் 20, சாதனை புரிந்த விஞ்ஞானி எழுத்தாளர் சமூக சிந்தனையாளர் போன்றோருக்கு ஆண்டுதோறும் கொடுக்கப்படும் உலகளாவிய உயர்ந்த விருது ஒன்று நோபல். 21, சிறந்த எழுத்தாளர்களுக்கு இந்தியாவில் கொடுக்கப்படும் விருது ஒன்று டேஸ் அகாடமி சாகித்ய அகாடமி. 22, டேஸ் பாரம் படத்தில் சிறப்பாக நடித்ததற்காக ஊர்வசி விருது பெற்றார் நடிகை சாரதா துலாபாரம். அவ்வளோதான் இன்றைக்கி நிரப்பியாச்சு. ஸோ இன்று என்னுடன் சேர்ந்து இந்த குறுக்கெடுத்து புதிருக்கான விடைகளை பார்த்ததற்கு மிக மிக நன்றி. மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸ்களை எங்களுக்கு கீழே போஸ்ட் பண்ணுங்கள். இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.